அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துஆக்களோடு, அல்லாஹுவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். அல்லாஹ் வாழ்க்கையிலே நன்மைகளையே செய்து வாழக்கூடிய உன்னதமான கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக என்ற துஆக்களோடு, நேற்றைய தினத்திலே நல்ல சபை கெட்ட சபை எது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்தூரி விற்பனுக்கு உதாரணமாகவும் கொள்ளனுக்கு உதாரணமாகவும் பிரித்து காண்பித்த அந்த செய்தியை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். அந்த ஹதீஸிற்கு விளக்கமாக சொல்லும் நேரத்திலே அல்லாமா அல் ஹாஃபிள் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் காண்பிக்கும் நேரத்தில், நல்ல சபையிலே அமரக்கூடிய அந்த மனிதனுடைய செயல், அந்த சபையினுடைய பிரதிபலிப்பு இவனுக்கு உலகத்திலேயும் ஏற்படும், மறுமையிலேயும் ஏற்படும். இவன் சபையை விட்டும் பிரிந்து செல்லும் நேரத்திலேயும் நன்மையான செயல்களை செய்வதற்கான ஆர்வம் ஏற்படும் நல்ல சபையிலே அமர்வதன் காரணத்தினால் என்பதை அல்லாமா அல் ஹாஃபிள் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாமா அல் இமாம் இப்னுல் கையும் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிக்கும் நேரத்தில், நண்பர்கள் என்பவர்கள், நல்ல சபை அல்ல நண்பர்கள் என்பவர்கள் மூன்று வகையாக அமர்ந்திருப்பார்கள், அமைந்திருப்பார்கள். ஒரு வகை உணவை போன்றவர்கள். உணவு என்பது எல்லா மனிதனுக்குமே அவசியமான ஒன்று. அந்த உணவில்லாமல் எந்த மனிதனும் வாழ முடியாது. ஒரு சில நேரங்கள் வேண்டுமானால் உணவில்லாமல் இருக்கலாம். அதே போன்றுதான் நட்பு என்பது உணவை போன்று கட்டாயமான ஒன்றாக அமைந்திருக்கும். இரண்டாவது நோயை போன்று, இரண்டாவது மருந்துகளை போன்று. இந்த மருந்து என்பது சில நேரங்களில் கட்டாயம் தேவைப்படத்தான் செய்யும். அந்த மருந்து இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை என்பது கழிய முடியாது. எனவே மருந்து என்பது மனிதனுக்கு சில நேரங்களில் தேவைப்படும், சில நேரங்களில் தேவைப்படாது. இது வந்து இரண்டாவது நட்புக்கு உதாரணமாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். மூன்றாவதாக சொல்லும் நேரத்தில் மருந்தை போன்று. மருந்து என்பது யாருமே அதன் பக்கம் தேவையாக மாட்டார்கள். மருந்து கட்டாயமாக வேண்டும் என்பதாக நோயில்லாத யாருமே அதை தேடி செல்ல மாட்டார்கள். எனவேதான் வாழும் வாழ்க்கையில் நட்பு நண்பர்கள் என்பவர்கள் மூன்று வகையாக இருக்கின்றார்கள். உணவை போன்று தேவைப்படக்கூடிய அந்த மனிதர்கள்தான் நல்ல மனிதர்கள். அந்த சபையிலே அமர்ந்திருக்க வேண்டும், அது நமக்கு தேவை. அது முதல் வகையை உணவை போன்ற ஒன்று என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது மருந்தை போன்றது. இந்த மருந்து என்பது சில நேரங்களில் தேவைப்படும், சில நேரங்களில் தேவைப்படாது. அதே போன்றுதான் சில கெட்ட குணம் உள்ள மனிதர்களோடு அமர்ந்திருப்பது கூட சில நேரங்களில் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். நன்மையை விட்டும் நாம் மாறி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே மருந்தை போன்று இருக்கக்கூடிய அந்த மனிதர்களோடு கூட நாம் சேரக்கூடாது. அப்படிப்பட்ட நட்பு தேவையில்லை என்பதை சொல்லி காண்பிக்கின்றார்கள். மூன்றாவது மருந்தை போன்றது. அந்த மருந்தை யாரும் விரும்ப மாட்டார்கள். அதே போன்றுதான் கெட்ட சபை இருக்கின்றதே அது மருந்துக்கு ஒப்பாக அமைந்திருக்கின்றது. அந்த மருந்தின் பக்கம் எப்போதும் தேவையாகாத இந்த மனிதன் கெட்ட சபையிலேயும் அமரக்கூடாது என்பதை நமக்கெல்லாம் சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். இமாம் மாலிகிபுர தீனா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிக்கும் நேரத்தில் நல்ல நட்புக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நல்லவர்களோடு அந்த சபையிலே கலந்து கொண்டு கற்களை சுமக்கக்கூடிய மனிதனுக்கு உதாரணம், கெட்ட மனிதனுக்கு உதாரணம், கெட்ட சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அவர்களோடு அமர்ந்து உயர்தரமான உணவை சாப்பிட்டாலும் சரி, அதைவிட நல்லவர்களின் சபைகளில் கற்களை சுமந்து வாழ்வது என்பது மிகச் சிறந்த வாழ்க்கை என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே
இமாம் இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காண்பிப்பதை போன்று நட்பு என்பது உணவை போன்று இருக்க வேண்டும், மருந்தை போன்றோ நோயை போன்றோ அமைந்திருக்கக்கூடாது என்பதை சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே நல்ல சபையிலே கலந்து நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தி நல்ல செயல்களை செய்து நல்லவர்களுடைய கூட்டத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சாலிஹீன்களாக நல்லவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. தீய சபையை விட்டும், தீய நட்பை விட்டும், தீய செயல்களை விட்டும் எல்லா காலத்திலேயும் அல்லாஹ் பாதுகாத்து அவனுடைய முழுமையான அன்பை பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. வாஹிர தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.